நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பர் முருகன். நம்முடைய அரசியல் வெட்டி பேச்சில் எத்தனையோ பதிவுகளை வெட்டியாக பேசி போட்டிருக்கேன். தினசரி வெட்டியான பதிவுகளை போடுறதுனாலே நம்முடைய நண்பர்கள் சொல்கிறாங்க, உனக்கு ஒரு வேலையே இல்லையாப்பா, எப்பப்பாரு வெட்டியாக தான் போட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நான் வெட்டியாக இருக்கிறேங்கிறத தாண்டி நம்முடைய நாட்டில் பல அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பிரபலங்கள் வெட்டியாகவே இருக்கிறாங்க, எந்த வேலையும் செய்யாமல் தண்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த சேனலே தொடங்கியிருக்கிறேன். ஸோ டோன்ட் வரி, பி ஹாப்பி. எப்பவும் நான் வெட்டியாக இருக்கிறது போலவே எம்எல்ஏக்கள் வெட்டியாக இருக்கிறாங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். சரி, இந்த நாட்டில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான எம்எல்ஏ பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நாட்டில் எந்த கட்சி ஆட்சி பிடிச்சாலும் சரி, சபாநாயகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு முக்கியமான அங்கீகாரம் கொடுக்கப்படும். சட்டமன்றத்தில் அவர் வந்தாருன்னா முதல்வர் ஆனாலும் சரி எழுந்து நிற்பாங்க. ஸோ அவ்வளவு ஒரு முக்கியத்துவம். அவருக்கு முன்னாடி தான் அந்த சட்டத்தை பாஸ் பண்ணுங்க, ஐயா அந்த சட்டத்தை கேளுங்க, இவர் என்ன கிள்ளி விட்டாருங்க, இவர் அடிச்சு விட்டாருங்க, எங்கள் ஊருக்கு ரோடு போடணுங்க, எங்கள் ஊருக்கு பஸ்ஸு வரணுங்க, எங்கள் ஊருக்கு பாலம் கட்டணுங்க, ரயில் விடணுங்க, தண்டவாளம் போடணுங்க அப்படின்னு சொல்லி என்னென்னத்தை கேட்கணுனாலும் அவர் முன்னாடி தான் கேட்கணும். அவர் தான் டைம் ஒதுக்கணும். அந்த கட்சியினுடைய நிருபர் நீங்கள் கேளுங்க, அந்த கட்சியினுடைய ஆள் நீங்கள் கேளுங்க, அவங்களுக்கு உள்ள டைம் வந்துச்சு உட்காருங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே சபாநாயகர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் தான் டிசைட் பண்ணுவார். ஸோ அந்த சபாநாயகர் என்ன பண்ணுறாரு, அவருடைய தொகுதியை சிறப்பாக வளர்த்துருப்பார் இல்லையா. எல்லா எம்எல்ஏவுமே கட்டுப்பாட்டில் வச்சுருக்க ஒருத்தர் அவருடைய தொகுதி எப்படி செய்யணும், சிங்கப்பூர் போகிற மாற்றிருக்காரு. நம்மளே நீங்கள் தமிழ்நாட்டிலும் தொகுதி இருக்குது, மாற்றிட்டாருங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷாக் ஆகிடுவீங்க. இந்த பாருங்கள், மாற்றிட்டாரு. தொகுதி மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பா அவர்களுடைய தொகுதி சமூகரங்கபுரம். பஸ் ஸ்டாண்டு இருக்கிற நிலைமையை பாருங்கள், பொதுமக்கள் எப்படி இருக்காங்க, ரோடு எப்படி கிடக்கு, எவ்வளோ பொதுமக்கள் பஸ்ஸுக்காக காத்து நிற்காங்க, ரோடு கிடக்கிற லட்சணத்தை பாருங்கள். திராவிட மாடல் ஆட்சியில் நடக்கிற லட்சணத்தை பாருங்கள். சபாநாயகர்கிட்ட நேரடியாக முறையிட்டாச்சு, 8 மாதம் காலமாச்சு, எந்த ஒரு பதிலும் இல்லை. கட்சி பிரமுகர்கள், முக்கிய பிரமுகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் எதுவுமே இதை கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க. இதை எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, அப்பமா தான் அவங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, சீரும் சிறப்புமாக தேனாலும் பாலாரும் ஓடுற தொகுதியை வச்சுருக்கிறார். யார், தமிழகத்தின் சபாநாயகர். என்னோட வெட்டியாக தான் இருக்கிறவர். யோசிச்சு பாருங்கள், எம்எல்ஏவின் சட்டமன்ற தொகுதி நிதி ஆண்டு ஒன்றுக்கு 5 கோடி செலவு பண்ணியிருக்காரு நம்ம சபாநாயகர். அவருடைய தொகுதி எந்த லட்சண புடலங்காயில் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அவருடைய தொகுதி எந்த லட்சண புடலங்காயில் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு எம்எல்ஏவின் நிதி 5 கோடி, தொகுதி வளர்ச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இப்படி தான் இருக்குது. அப்போ கிராமப்புற சாலைகள் இந்த லட்சணத்தில் இருக்கும், யோசிச்சு பாருங்கள். தொகுதி நிதி அது, அது இல்லாமல் ஒரு சபாநாயகராக இருக்கிறார். எக்ஸ்ட்ரா நிதி கேட்டு வாங்கலாம், உதயநிதி, இன்ப நிதி, அந்த நிதி, இந்த நிதினு எல்லா நிதிக்கிட்டே ஐயா உடியா என் தொகுதியை மேம்படுத்தணும்னு கேட்டால் கொடுத்துருவாங்க, ஏன்னா முக்கிய பொறுப்பில் இருக்காப்புல. அப்போது எவ்வளவு நிதி வேணாலும் இறைக்கலாம், அவர் தொகுதியே இந்த லட்சணத்தில் இருக்குது. இந்த லட்சணத்தில் இருக்கிற அந்த ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு பல பேர் முட்டு கொடுத்துட்டுருக்குறாங்க சட்டமன்றத்துக்குள்ளே. நம்மளால மேசையை தட்டி ஆமாம் 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 அப்படிங்கிறாப்புல. எவ்வளவு பெரிய வெட்டி ஆஃபீஸர் இவர். இவங்கெல்லாம் வெட்டி ஆஃபீஸர் இருக்கும்போது என்ன பார்த்து வெட்டி போயிடும் சமூகம் சொல்லுது பார்த்தீங்களா. உங்களை வன்மையாக கண்டிக்கிறேங்க. இவ்வளவு தூரத்துக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செய்கிற செயலை ஓப்பனாக உங்கள்ட்ட சொல்லியும் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் போடலை பார்த்தீங்களா. என்னை விட நீங்கள் பெரிய வெட்டி பேர். ஆமாம் தரங்க, ஒரு எம்எல்ஏ தப்பு பண்ணுறாருங்க, அவர் ஊரோட பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற ரோடு இப்படி இருக்குன்னு சொல்கிறேன், அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. எவனா சொல்கிறானாங்க நாட்டில் எம்எல்ஏ தப்பு பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறான். இந்த எம்எல்ஏ இவர் தொகுதியில் இருக்கிற ரோடுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ கூட மனசாச்சு இல்லை. அப்போ என்னோட நீங்கள் தான் வெட்டி பையன். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த எம்எல்ஏ அப்பாவு சபாநாயகர், இவருடைய கடந்த கால அரசியல் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். திடீர்னு ஒருத்தருடைய மேலே வந்து டான் மாதிரி உட்கார முடியாதுல்ல. முன்னாடி என்னவாக இருந்தார், மக்களுக்காக எந்த பிரச்சனைகளில் குரல் கொடுத்தார், அவருடைய அரசியல் பயணம் எங்கிருந்து தொடங்கியது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. அப்படியே கடந்த காலத்துக்கு போனோம்னா ஒரு வீடியோ ஒன்று இருக்குது பாருங்கள். கலைஞர் அவர்கள் திட்டமிட்டு தகராறு பண்ணி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேணும்னே பண்ணுறாங்க. அதான் உண்மையான நடந்ததே வந்து நான் சிஎம்கிட்டே நேரில் பேசுகிறேன். இவர் தான் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் ஜாதியோட தொழில் பாம்பு விட்டு பாப்பான கொல்லுன்னு ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுத்தது இவர் தான். இந்த நாட்டில் முதுகுளத்து கலவரத்தை ஜாதி ஆக்குனது இவர் தான். நீங்கள் அதே மாதிரி இப்போ அவருடைய பதில பாருங்க, கலெக்டரையும் டிஐஜியும் மாற்றணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதுக்கு அவர் சொல்கிற பதில், கலெக்டரையும் டிஐஜியும் மாற்றினால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கொதிப்படைந்து விடுவார்கள். அப்போ வந்து தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் அல்லது தவறு செய்கின்ற தனிநபரோ
எந்த ஜாதியை சேர்ந்தவங்க கணக்குல தான் இப்போ நடவடிக்கை எடுக்க முடியுமா? இந்த வயசுல இவ்வளவு சின்ன புத்தி அவருக்கு வரலாமா? இந்த வயசுல இவ்வளவு சின்ன புத்தி அவருக்கு வரலாமா? ஜாதியை சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டுகளாக மாஞ்சோலை படுகொலை நிகழ்வின் கரை திமுக மீதுதான் படிந்திருக்கிறது. அதை திமுக சுமந்து கொண்டுதான் வந்திருக்கிறது. பார்த்தீங்களா, செய்தீர்களா, செய்வீர்களா அப்படின்னு கேட்ட மாதிரிக்க, செய்வீர்களா அப்படின்னு சொன்ன கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறது போலவே திமுகவின் உண்மை முகத்தை தலைவர் தோலை உரிச்சு தொங்க விட்டுருக்காப்புல. சாதிய வன்மம் கொண்ட கட்சி எது? திமுக. நான் சொல்லலை, நான் சொல்லலை, சொன்னவர் அவரே தான். வளர்ந்த மனிதர், 7 அடிக்கு வளர்ந்துருக்காப்புல, ஆனால் மூளை கொஞ்சம் வளரலைங்கிறது யதார்த்தம், உண்மையாக இருக்குது. தப்பாக சொல்கிறாங்க, ஏதோ 7 அடிக்கு வளர்ந்துருக்கிறாரு. அந்த கட்சி தப்பு செய்யுதுன்னு சொன்னது யார்? அவரே தான். அந்த கட்சியில் இப்போ கூட்டம் சேர்ந்துருக்கிறது யார்? அவரே தான். திருடர்களின் அயோக்கியர்களின் புகழிடம் திமுகன்னு சொன்னது யார்? சாட்சாத் அவளே தான். சேர்ந்துருக்கிறதுங்க அதே கட்சியில் தான். அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் திருடர்களின் கூடாரமாகிறதா என்ற கேள்வியை நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஆள் இந்த போராட்டம் புரட்சி புடலங்கண்ணம் பேசணுன்னே சும்மா ஏரியா அப்படின்னு ஒரு பேமெண்ட் அடிச்சிருப்பாங்க, சத்தம் இல்லாமல் இருந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது நடந்திருக்காது. நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், அப்பாவு வந்து 1 ரூபா வாங்கலை திமுகலேருந்து. தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு நல்லவர் தெரியுமா? வாழும் காமராஜருங்க அவர். 7 அடிக்கு உயர்ந்து இருந்துட்டாலே காமராஜர்னு பார்த்துட்டு போஸ்ட் விட்றாங்க. வளர்ந்த மனிதர்கள் பூரா காமராஜர் ஆகிட முடியுமா? முடியுமாயா? அப்பாவை போல திறமையான நபர் யாரும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டால் 1 ரூபா லஞ்சம் வாங்கினது இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, வாங்கலை, தொகுதி மேம்பாட்டு வளர்ச்சி நிதி என்ன செலவு பண்ணி கிழிச்சிருக்கிறாருங்கிற கேள்வியே கேட்கணுமா இல்லையா? கலெக்டர் ஃபண்டு, தாசில்தார் ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டு, ஊராட்சி ஒன்றிய ஃபண்டு, யூனியன் ஃபண்டு, என்ன பண்ணுறீங்க? எத்தனை ஃபண்டு வருது? இது போக 6 சட்டமன்ற தொகுதிக்கு 1 MP ஃபண்டு வேறு. என்ன கிழிச்சு தள்ளிட்டாங்கன்னு இவருக்கு வந்து மாபெரும் மேதைகள்லாம் கூடி விளையாடுக்கிறாங்க. மாபெரும் மேதைகள் இவரை மெச்சுறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தான் புரியுதா? புரியுதா? சத்தியமாக எனக்கு புரியிற சாமி, அப்பாவும் நல்லவராக கெட்டவராக நீங்கள் தான் சொல்லணும். இப்போ இந்த வீடியோ பேசி போட்டதுனாலே பல பேர் சொல்லுவாங்க, பார்த்தியா ஸ்ட்ரைட்டாக அவரே இருக்கிறேன், இவன் வந்து பிஜேபி பிடிஎம் தாங்க, கன்ஃபார்ம் பண்ணுறேங்க அப்படிம்பாங்க. சங்கிகளா, அடுத்து உங்களுக்கு தான் வீடியோ. சரிதானா? எந்த கட்சி எம்எல்ஏவாக இருந்தாலும் தொகுதியின் வளர்ச்சி நிதி ஆண்டொன்றுக்கு 5 கோடி தெரிஞ்சுக்கிடுங்க. சட்டமன்ற உறுப்பினருடைய சம்பளம் 1,05,000 ரூபா. 1,05,000 ஓவா போவ அவங்களுக்கு அமைச்சராக இருந்தாங்க, தனி கார், தனி டிரைவர். கவர்மெண்ட்டு காசில், உங்கள் காசில், ஏன் காசில், கவர்மெண்ட்டு காசில் கொடுக்குறாங்க. இவங்க அமைச்சர் இல்லைங்க, வெறும் எம்எல்ஏ மட்டும்தாங்க. அப்படின்னா 1,05,000 ரூபா சம்பளம். அது போக என்ன தெரியுமில்ல, அரசு பேருந்தில் இலவச பயணம். எம்எல்ஏக்கெல்லாம் பாருங்கங்க, வெறும் பஸ்லேயே போவாங்க, அரசு பேருந்திலே போவாங்க. உங்கள் பேருக்கு தனி காரே கிடையாது அவங்ககிட்ட. சம்பளம் பத்தலை, எம்எல்ஏக்களோட வாழ்க்கை, முன்னாள் எம்எல்ஏக்கள் வாழ்க்கை, பென்ஷன்லாம் வாங்க கஷ்டப்படுறோம், சம்பளம் பத்தலைன்னு கோரிக்கை வர வச்சுருக்காங்க. எங்களுடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய மகன் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களுக்கான அதிக சம்பளத்தை கொடுப்பார் அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. வாங்கின சம்பளம் இருக்க ஒன்றும் விளைஞ்சு கிளிக்கலை. எப்படி? நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, உங்களுக்கு வந்து பென்ஷன் கிடையாது, அந்த ஸ்கீம் கிடையாது, இந்த ஸ்கீம் கிடையாது, எல்லா ஸ்கீமும் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. 5 வருஷம் எம்எல்ஏ இருக்கிற ஒருத்தன், 5 வருஷம் தான் கவர்மெண்ட் வேலை பார்க்குறான், ஓட்டு போட்டு 5 வருஷம் எம்எல்ஏ இருக்கிற ஒருத்தன் வாழ்நாள் முழுமைக்கும் 12,000 ரூபா பென்ஷன் வாங்குறாங்க. என்ன மோசடிங்க இந்த திட்டத்தில்? எவ்வளோ பெரிய மோசடி! நீங்கள் ஒரு டீச்சர், நீங்கள் ஒரு பேங்க் ஸ்டாஃப், யாராக இருந்துட்டு போங்க, உங்களுக்கு அந்த பென்ஷன் பணம் கொடுக்குறாங்களா? நீங்கள் ஒரு இபிஆர் இருந்துட்டு போங்க, அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு, பென்ஷன் ஸ்கீம்லாம் கொண்டு வராங்களா? இப்போ கிடையாது இல்லை, ரத்து பண்ணிட்டாங்கல்ல. ஆனால் நீங்கள் ஒரு எம்எல்ஏ இருந்துட்டு போங்க, 5 வருஷம் இருந்துட்டு போங்க, வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு பென்ஷனுங்க. 2வது வட்டி எம்எல்ஏ வாங்க, அப்பவும் பென்ஷன் உண்டுங்க, 2 ஸ்கீம் வரும். எங்கள் எம்பி ஆகுங்க, அப்புறமும் உண்டு, எம்பிக்கு பென்ஷன் உண்டு. இந்த நாட்டில் எம்எல்ஏக்களுக்கு எம்பிக்களுக்கு கொடுக்குற பென்ஷன் பணத்தினாலே பாதி கஜானா காலி. ஒரு வேலை இது வாய் திறந்து பேச மாட்டாங்க, ஏன் பேசுனா பணம் போயிடும். ஆனால் அந்த நாட்டில் ஒருத்தரை பாராட்டலாங்க, எதை பாராட்டுறமோ இல்லையா? அவருடைய அரசியல் நிலைப்பாடு கூட 2 சீட்டு 1 சீட்டுக்கு கூட்டணி வைக்கிறதா இருந்தாலும் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, எனக்கு இந்த எம்எல்ஏ பென்ஷன் எம்பி பென்ஷன் வருது, எனக்கு எம்பி பென்ஷன் வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டாப்புல. பரவாயில்ல, அந்த மனுஷனுக்கு அது கொஞ்சம் மனசாட்சி இருக்குது. எதுக்கு தேவையில்லாம வந்துட்டு இருக்கிற பணமே அக்கௌண்ட்டில் நிறையா இருக்குது, இவங்க வேறு பென்ஷனை போட்டுட்ருக்குறாங்க, இவனுக்காக உபயோகப்படட்டும், கேன்சல் பண்ணி விட்டாப்புல. இந்த நல்ல உள்ளத்தில் வாழ்த்தணும் முதல்ல. சரி, அப்பாவு மேட்டருக்கு வந்துட்டு இதே வந்திருக்கு அப்படின்னா, பென்ஷன் பணம் ஒரு பக்கம், சம்பள பணம் ஒரு பக்கம், தொகுதி வளர்ச்சி நிதி ஒரு பக்கம், எல்லா பக்கமும் இவங்களோட பேக்ரவுண்டில் பணம் இருக்குது. இப்போது தொகுதி எவ்வளோ மோசமாக இருக்குது, தொகுதி எவ்வளோ மோசமாக இருக்குது.
தமிழகத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சட்டமன்ற உறுப்பினர், பழுத்த அரசியல் அனுபவம் கொண்டவங்க, பல அரசியல் கட்சிகளை பார்த்தவங்க, விமர்சனங்களை சந்தித்தவங்க, எதிர்கொண்டவங்க, எல்லாம் சரிதான். தொகுதி வளர்ச்சி சிங்கப்பூர் மாதிரி ஆக்கிட்டீங்களா? உங்களை ஏங்க நாங்கள் புகழணும், ஏன் புகழணும்? அப்பா மாதிரி நல்லவர் உண்டா அப்படின்னு பல பேர் வந்து கம்பு சுற்றுறது உண்டு. என்ன நல்லவர், என்ன செஞ்சிட்டார் 5 வருஷத்தில்? தொகுதியில் புதுசாக அணைக்கட்டு கட்டிட்டாரா? புதுசாக 10 பள்ளிக்கூடம் திறந்துட்டாரா? இல்லை அந்த தொகுதியில் இருக்கிற பஸ்ஸெல்லாம் அப்படியே சிங்கப்பூர் தரத்துக்கு ஓடுதா? ஓடுதா? பழைய இரும்பு தோரத்துக்கு போட்டதுனே ஓடுது திருநெல்வேலி மாவட்டம் முழுக்க, அதான ஓடுது. அவர் சொகுசுக்காரில் அவர் மட்டும்தான் வர முடியும், ஏழைப்பாளையில் வர முடியுதா? சின்னங்களை பார்த்து ஓட்டு போடாமல் என்றைக்கு எண்ணங்களை பார்த்து ஓட்டு போட்டிங்களோ சரியாக இருந்திருக்கும். எண்ணங்களை பார்த்து நீங்கள் ஓட்டு போட்டிருந்தோன்னா அப்பாவும் எம்எல்ஏவே இருக்க முடியாது. அவர் தான் முன்னாடி சொல்கிறாப்பில் திமுக தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம், சாதிய பிரச்சனைக்கு காரணமே திமுக தான்னு நான் சொல்லலை, அவர் தான் சொல்லியிருக்காப்புல, அப்பாவும் தான் சொல்லியிருக்காப்புல. அப்போ அவர் எம்எல்ஏ ஆயிருக்கவே முடியாது. ஏன், அவருடைய அவருடைய எண்ணம் என்னவாக இருக்குது? திமுக அழிக்கிறதா இருக்குது. ஆனால் நீங்கள் எதை பார்த்து ஓட்டு போட்டிங்க? சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டீங்க, அப்பாவை பார்த்து ஓட்டு போட்டிங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சின்னங்களை பார்த்து ஓட்டு போடுற முறை என்றைக்கு ஒழியுதோ அன்னைக்கு தான் அந்த நாடு நல்ல நாடாக வரும். பல பேர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருந்து, எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப் சரியில்லை, சாக்கடை கல்வையாக போகுது, ஒரே ஸ்மெல் அடிக்குது, பஸ் ஸ்டாண்டில் ஒன்றுக்கு இருக்க போனால் 5 ரூபா வாங்குறேன், இலவசமாக அரிசி போட்டுட்டு பாத்ரூம் போனால் 5 ரூபா வாங்குறாங்க, பஸ்ஸுக்குள்ளே ஏறினா கொடை பிடிச்சி போகிட்டுருக்கு, ஒழுகுது, ரொம்ப வைத்தறிச்சல ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க, நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. ஓட்டு ஓட்டை இந்த மைராண்டிக்கு போட்டிங்க, ஓட்டை இந்த மைராண்டிக்காக போட்டிங்கன்னு பப்ளிக் கேட்டக்கூடாது இல்லையா? அதனால் பப்ளிக்கின் சார்பாக பப்ளிக்கில் இருக்கிற ஒருவனை நான் உங்கள்கிட்ட கேட்டுறேன், ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யோசிங்க ஐயா. எதுக்கு யோசிக்கணும்? அந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கு யோசிக்க வேண்டாம், உன்னைய பற்றி யோசிக்க வேண்டாம், உன் பிள்ளையை பற்றி மட்டும் யோசி. நீங்கள் வச்சுருக்கிற உங்களை நீங்கள் பெத்த பிள்ளைங்க எங்கே படிக்க போகுது? நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்க எம்எல்ஏ எம்பி மாவட்டம் வட்டம் ஒன்றியம் சதுரம் செவ்வகம்னு இருக்க சேர்ந்தெடுத்து வச்சுருக்கீங்களா? அத்தனை பேருடைய பிள்ளைகளும் எங்கே படிக்குது? அவனுக்கான தகுதியும் வேலைவாய்ப்பும் எப்படி கிடைக்குது? உங்கள் பிள்ளைக்கான வேலைவாய்ப்பு எப்படி கிடைக்குது? அவன் பிள்ளை போக போகிற பள்ளிக்கூடத்தை கட்டமைப்பு எப்படி இருக்குது? உங்கள் பிள்ளை பள்ளிக்கூடத்தை கட்டமைப்பு எப்படி இருக்குது? அவங்க பிள்ளைங்க போய் இறங்குறதுக்கு அப்படியே வீட்டு வாசல்லே வந்து வேன் பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போகுது உங்கள் பிள்ளைங்களுக்கு? பஸ் ஸ்டாப்பில் மழையில் நனைஞ்சு நிற்கிறான், பஸ்ஸு டிரைவர் பஸ்ஸை நிப்பாட்டாமல் கூப்பிட்டு போகிறேன், அப்படியே நிப்பாட்டாலும் படியில் தொங்கிட்டு வந்து விழுக்கணும்னு செத்து போகிறாங்க. இதை மாற்றணும்னா என்ன மாற்றணும்? ஓட்டு போடுற மண்டைகளுக்கு மூல அறிவை மாற்றணும். அது மாற்றணும், ஒரு மயிரும் மாறாது அப்படிங்கிறதான் பொதுமக்களின் சார்பாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். சரி, அப்பாவு என்ற மாமனிதனுடைய விஷயத்துக்கு வருவோம். அப்பாவு நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. நான் என்ன முடிவு எடுக்கிறேன்னா, அவர் சபாநாயகர், அவர் பெரிய அவரு, பெரிய இவர், பெரிய சுவர் அப்படிங்கிறத எனக்கு ஒரு இதுவும் இல்லை. நம்ம அரசியல் வெட்டி பேச்சு எல்லாரையும் ஒரே போல தான் கருதுது. சட்டமன்ற உறுப்பினராக அவருடைய பணியை சிறப்பாக செய்யவில்லை என்பது முதல் குற்றம். இரண்டாவது குற்றம், திமுகவை திட்டிவிட்டு திமுகவிலே சேர்ந்து அந்த கட்சிக்கு முட்டு கொடுப்பது. மூன்றாவது குற்றம், இவர் தான் எந்த கொள்கையில் இறுதியாக உறுதியாக நிற்கிறேன்னு அவராலே சொல்ல முடியாது. இது மூன்றாவது குற்றம். இந்த மூன்று குற்றங்களையும் அரசியல் வெட்டி பெற்று ஒருபோதும் மன்னிக்கப் போவது இல்லை. அடுத்து ஒரு எம்எல்ஏவோட பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி.